எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB போலீஸ் எக்ஸாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல், அதில் வந்து மொத்தம் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது 60 முக்கிய வினாக்கள். முதல் கேள்வி, ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம், இதுக்கு சரியான விடை திருநெல்வேலி. அடுத்தது, பௌத்த பல்கலைக்கழகம் என்பது நாளந்தா. அடுத்த மூன்றாவது கேள்வி, குசான அரசை நிறுவியவர் முதலாம் காட்பீசஸ். அடுத்தது, இந்தியாவின் பொற்காலம் எனப்படுவது குப்தர் காலம். அடுத்தது, ஹர்ஷர் எழுதிய நூல் கீழ்கண்டவற்றுள், இதுக்கு சரியான விடை நாகானந்தம். சாகுந்தலம் எழுதியவர் வந்து யாரு? காளிதாசர். அடுத்தது, பழைய கற்காலம் என்பது கிமு 10,000 முன். அடுத்தது, டைனோசரஸ் விளங்கின முட்டைகள் படிமம் கிடைத்துள்ள இடம். இதுக்கு சரியான விடை அரியலூர். அடுத்தது, பிம்பேட்கா குகை அமைந்துள்ள இடம் மத்திய பிரதேசம். அடுத்தது, ஹரப்பா நாகரிக காலம் என்பது செம்பு காலம். அடுத்தது, பத்தாவது கேள்வி, தீயை கண்டுபிடித்தவன் பழைய கற்கால மனிதன். அடுத்தது, இந்திய நாகரிகத்தின் தொடக்கம் சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்தது, 12வது கேள்வி, ஹரப்பா என்பதன் பொருள் புதையுண்ட நகரம். அடுத்தது, 13வது கேள்வி, சிந்துவெளி மக்களின் எழுத்து முறை சித்திர எழுத்து. அடுத்தது, 14வது கேள்வி, சிந்து மக்களின் முக்கிய உணவுப் பொருள் கோதுமை. அடுத்த கேள்வி, சிந்துவெளி மக்களின் சிறந்த துறைமுகம் லோத்தல். அடுத்தது, ஆரியர்களின் பூர்வீக இருப்பிடம் மத்திய ஆசியா. அடுத்தது, இரும்பின் பயனை அறிந்தவர்கள் ஆரியர்கள். அடுத்தது, யசூர் சாம அதர்வன வேதங்கள் தோன்றிய காலம், பிற்பட்ட அல்லது பிந்தைய வேத காலம். அடுத்தது, சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது புதிய கற்காலத்தில் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்தது, 20வது கேள்வி, வேதகால நாகரிகம் என்பது இரும்பு காலத்தை சார்ந்தது. இந்தியாவின் மிக தொன்மை வாய்ந்த நகர நாகரிகம், இதுக்கு சரியான விடை சிந்து சமவெளி அல்லது ஹரப்பா நாகரிகம். அடுத்தது, ஹரப்பாவில் உள்ள பொது கட்டட அமைப்பு தானிய களஞ்சியம். அடுத்தது, 23வது கேள்வி, மொகஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் ஆர்.டி. பானர்ஜி. அடுத்தது, முன்வேத காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல் ரிக்வேதம். அடுத்தது, ரிக்வேத கால பெண்கள் அணிந்த உள்ளாடைக்கு நிவி என்று பெயர். பிற்பட்ட வேதகாலம் என்பது கிமு 1000 முதல் கிமு 600 வரை. அடுத்து, 27வது கேள்வி, ஆரியர்களின் முக்கிய விலங்கு பசு. அடுத்தது, பின்வேத காலத்தில் கல்வியில் சிறந்து விளங்கிய பெண்கள் கார்கி மைத்ரேயி. அடுத்தது, சப்தசிந்து என்பதன் பொருள் 7 நதிகள் பாயும் நிலத்துக்கு பேர் தான் சப்தசிந்து. அடுத்தது, 30வது கேள்வி, சமண சமயத்தின்
24வது தீர்த்தங்கரர் இது சரியான விடை மகாவீரர் ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல பாத்தீங்கன்னா 24 தீர்த்தங்கரர்கள் யார் யார் என்பதை பற்றிய காணொளி தொகுத்து வழங்கி இருக்கிறார் அதை போய் பார்த்துக்கங்க அடுத்து மகாவீரர் பிறந்த இடம் குந்தகிராமம் அடுத்து பௌத்த சமய மறைநூல் திரிபிடகம் அடுத்து 33வது கேள்வி ஞாயிறு என்பது சூரியன் சூரியனுக்கும் விண்மீன்களும் வான்பொருட்களும் சுழலும் திசை கிழக்கிலிருந்து மேற்காக அடுத்து பூமி சுழலும் திசை மேற்கிலிருந்து கிழக்காக பூமி வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் நமக்கு வந்து சூரியனும் விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக சுழல்கிறது சுழல்வதாக நமக்கு தெரிகிறது அடுத்தது 36வது கேள்வி வைணுபாப்பு என்பவர் வானியல் அறிஞர் அடுத்தது இந்திய அணுசக்தி துறையின் தந்தை விக்ரம் சாராபாய் அடுத்தது சந்திரன் ஒரு துணைக்கோள் அடுத்தது சந்திரன் பூமியின் விட்டத்தில் எத்தனை பங்கு உள்ளது கால் பங்கு உள்ளது அடுத்தது 40வது கேள்வி பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் இதுக்கு சரியான விடை 384,401 கிலோமீட்டர் அடுத்தது 41வது கேள்வி சந்திரன் ஒரு முறை பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் இதுக்கு சரியான விடை 27.3 நாட்கள் அடுத்தது சந்திரனின் மறுபக்கத்தை 1959 புகைப்படம் எடுத்த செயற்கைக்கோள் ரோஹிணி அடுத்தது கிண்ணக்குழிகள் காணப்படும் இடம் சந்திரன் அடுத்து 44வது கேள்வி விண்கற்கள் சந்திரனில் மோதுவதால் ஏற்படுவது கிண்ணக்குழிகள் அடுத்தது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் அமையும் நாள் அமாவாசை அடுத்தது பூமி ஒரு முறை தற்சுழற்சி செய்ய ஆகும் கால அளவு 23.56 மணிகள் அடுத்தது 47வது கேள்வி சூரியனை நோக்கி உள்ள பூமியின் பாதி பகுதி பகல் அடுத்தது பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 365.24 நாட்கள் அடுத்தது பூமி சூரியனை சுற்றி வரும் சுழலச்சு 23.5 பாகை 23.5 டிகிரி அடுத்தது 50வது கேள்வி லீஃப் ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் உள்ள நாட்கள் இதுக்கு சரியான விடை 29 நாட்கள் லீஃப் வருடத்தில் மொத்த நாட்கள் எத்தனை 365 அதில் பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் 29 நாட்கள் அடுத்தது சூரிய குடும்பத்தின் 8 கோள்களையும் அதன் தன்மைக்கு ஏற்ப எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இது சரியான விடை 2 அடுத்தது பூமியிலிருந்து பார்த்தால் சந்திரனின் ஒரு பக்கம் மட்டும் எத்தனை சதவிகிதம் தெரிகிறது இது சரியான விடை 59% அடுத்தது 53வது கேள்வி பௌர்ணமி அன்று சூரியனுக்கு எந்த திசையில் சந்திரன் அமைகிறது எதிர் திசையில் அடுத்தது எந்த மாதத்தில் பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஜனவரி அடுத்தது நமது சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள நட்சத்திரம் புராக்சிமா சென்டாரி அடுத்து 56வது கேள்வி இரவில் மின்னும் நட்சத்திரங்கள் பகல் வானில் தென்படாதது ஏன் இது சரியான விடை சூரிய வெளிச்சத்தில் மறைக்கப்படுவதால் மற்றும் அதிக தூரத்தில் அமைந்துள்ளதால் அடுத்தது 57வது கேள்வி சூரியனில் நைட்ரஜன் எரிந்து ஏதுவாக மாற்றப்படுகிறது ஹீலியமாக மாற்றப்படுகிறது அடுத்தது 58வது கேள்வி சூரியனின் ஒரு வினாடிக்கு எரியும் நைட்ரஜனின் அளவு 700 மில்லியன் டன் அடுத்தது சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் கோள் வெள்ளி அடுத்தது சூரியன் ஒரு நடுவயதுடைய நட்சத்திரம் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது
TNUSRB சோசியல் சயின்ஸ் இதில் வந்து 60 முக்கியமான கேள்விகள் வந்து பார்த்தோம். இதில் வந்து மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பூமி சந்திரன் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அதிகமாக இடம்பெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய கற்காலங்கள் அதே மாதிரி சில முக்கியமான கேள்விகளும் இடம்பெற்றுள்ளன. அதாவது புத்த சமயம் சமண சமயத்தில் சில கேள்விகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய கற்காலங்கள் புதிய கற்காலங்களில் சில கேள்விகளும் அமைந்துள்ளன. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே கிர பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TNUSRB சோசியல் சயின்ஸ் அதாவது சமூக அறிவியல் 60 முக்கியமான வினாக்களை விடையுடன் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.